ஆவணி ஆகட்டும் பௌர்ணமி ஐக்கிரவ ஜெயந்தி ஆமாம் எல்லாமே 22nd இருக்குது இல்லையா ஆமாம் ஸோ அதை பற்றி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன் ஐக்கிரவ ஜெயந்தி பற்றி சொல்லுங்கள் இந்த ஐக்கிரவர் ஜெயந்தி ஆவணி ஆகட்டம் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் க்யூரியாசிட்டிலையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆவணி ஆகட்டம் பற்றி ஐயங்கார் கிச்சனையும் பேசியிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஆவணி ஆகட்டம் வந்து இது ஐக்கிரவ ஜெயந்தி வந்து 21ஆம் தேதி வருமே பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு திருவோண நட்சத்திரம் அப்படின்னு கன்ஃபியூஷன் நம்ம போன வருஷம் இதில் க்யூரியாசிட்டி சேனலில் போட்ட மாதிரி அதில் வந்து சொல்லியிருந்தோம் இந்த ஆவணி ஆகட்டத்துக்கு என்ன ரூல் அப்படின்னா ஸ்ராவண சுக்ல பௌர்ணமாசியே அப்படிங்கிறதான் ரூல் அதாவது ஸ்ராவண மாதத்தில் பௌர்ணமி பௌர்ணமி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பித்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்து அமாவாசையில் வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பரிபூர்ணமான அமாவாசையை பார்ப்போம் அதே மாதிரி பௌர்ணமிக்கும் பரிபூர்ணமான பௌர்ணமி முழுசாக இருக்கிற பௌர்ணமி அதான் அந்த மிச்சம் பார்க்குறது நம்ம ஓகே ஸோ இந்த நாளைக்கு வந்து பௌர்ணமி வந்து முழு பௌர்ணமி ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் ஐக்கிரவர் அவதரித்து தான் சொல்லுவோம் அன்னைக்கு தான் வந்து ஆவணி அவட்டமும் பண்ணுறது நம்ம ஆவணி அவட்டம்ங்கிறது உபநயனம் இந்த ஃபங்க்ஷனும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வர்றது இந்த ஐக்கிரவர் ஜெயந்தியை பற்றி நம்ம படிப்போம் இந்த ஐக்கிரவர் ஜெயந்தி அப்படி ஐக்கிரவர் அப்படிங்கிறது வந்து கல்விக்காக ஒரு கடவுள் அன்னைக்கு தான் ஆவணி ஆவட்டம் பண்ணுறது ஏன்னா ஆவணி ஆவட்டம் அப்படிங்கிறது வந்து வெறும் பூணல் மாத்திர ஃபங்க்ஷன் கிடையாது இது வந்து கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஐக்கிரவர் ஜெயந்தி இந்த ஐக்கிரவர் ஜெயந்தி கதை என்ன இந்த கதைக்கு பின்னால் உள்ளான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஐக்கிரவர் ஜெயந்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேவி மகாத்மியம் படிக்கணும் இந்த தேவி மகாத்மியம் எங்கே இருக்குது அப்படின்னா மார்கண்டேய புராணத்தில் கிடைக்கும் அங்கே போனால் இந்த கதையை பார்க்கலாம் நான் கதையை வந்து சொல்கிறேன் இந்த கதையை நன்னா கேட்டுக்கணும் ஏன்னா இந்த கதைக்கு அப்புறம் இந்த கதையை வந்து டீகோட் பண்ண போகிறோம் டீகோட்னா என்னது இன்னர் மீனிங் உள்ள பொதிஞ்சிருக்கிற உண்மை அதை வந்து பார்க்க போகிறோம் இந்த லோகம் உருவாகிறதுக்கு முன்னால் இந்த லோகம் எல்லாமே வந்து வெறும் ஜலந்தான் அந்த ஜலத்தில் மகாவிஷ்ணு 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கார் நடு கடலில் அப்போ வந்து உயிர்கள்லாம் இன்னும் படைக்கப்படலை அப்போது மகாவிஷ்ணுவுடைய காதில் 2 காதிலையும் இருந்த வேக்ஸ் இருக்குல்ல அழுக்கு அதிலிருந்து 2 அசுரர்கள் பிறக்கிறான் அந்த அசுரர்கள் நேர அந்த கடலில் இருக்கார் இல்லையா அந்த பெருங்கடல் அந்த பெருங்கடலுக்கு அடிமட்டத்துக்கு போயிடுறான் அந்த அழுக்கு அது 2 அசுரர்களாக மாறுறான் 1 அசுரன் பேர் மது 1 அசுரன் பேர் கைட்டவன் மகாவிஷ்ணுவுடைய நாபிக் கமலத்திலிருந்து தொப்புள்ளிருந்து பிரம்மா உருவாகி இந்த பிரம்மனுக்கு தொழில் என்ன அப்படின்னா வேதங்களை அடிப்படையாக வச்சு உயிர்களை படைக்கணும் இதுதான் அவருடைய தொழில் அதனால் வேதங்களை வந்து கரைச்சி கொடுக்க வேண்டியது பிரம்மாவுடைய பணி இது செய்யும்போது பிரம்மனுக்கு ஒரு கர்வம் வருது ஈகோ வருது நம்ம வந்து வேதங்களை கரைச்சி குடிச்சு நம்ம வந்து படைக்கும் தொழிலில் இருக்கோம் நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ வருது அந்த ஈகோவை முழுமையாக காலி பண்ணணும் பிரம்மதேவனுக்கு அப்படின்னு மகாவிஷ்ணு முடிவு பண்ணுறாங்க அப்போ அவருடைய காதழுக்கிலிருந்து 2 அசுரர்கள் பிறக்கிறா மது கைட்டவன் 2 பேரும் சமுத்திரத்துக்கு கிடையே கீழே போய் உருவாகிறான் மது கைட்டவன் 2 பேரும் வரான் 2 பேரும் பிறந்தவுடனே ஃபுல்லாக பார்க்குறாங்க ஃபுல்லாக சுற்றி தண்ணி
ஜலத்துக்கு அடியில் இருக்கா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தோன்றுறது, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய படைப்போட காரணம் என்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசினே இருக்கும்போது ஜலத்தில் கொஞ்சம் மேலே இருந்து வேதங்களும் மந்திரங்களும் சப்தம் கேட்குறது. பிரம்மதேவன் அவருடைய வேலையை பணியை ஆரம்பிச்சிட்டார். அந்த மந்திரம் கேட்குறது இவாளுக்கு, யாருக்கு, இந்த ரெண்டு அசுரர்களுக்கும் கேட்குறது. அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க, சரி இதுதான் நம்மளுடைய படைப்போட காரணம் போல இருக்கு அப்படின்னு டெய்லி கேட்குறாங்க. கேட்க கேட்க அவங்க காதில் என்ன விழுறதோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த வேதங்களையும் மந்திரங்களையும் ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட் பண்ண அவங்களுக்கு அது பழகி, ஒரு சமயத்தில் பார்த்தா சாப்பாடு தண்ணி உறக்கம் எதுவும் இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க, ஜெபிச்சுட்டே இருக்காங்க. எவ்வளோ நாள் ஜெபிக்கிறாங்கன்னா 1000 வருஷம் ஜெபிக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி உறக்கம் இல்லாமல் இந்த மந்திரங்களையும் வேதங்களையும் அவங்களுக்கு காதில் என்ன விழுறதோ அதை ரிப்பீட் பண்ணி பண்ணி ஒரு பெரிய தவமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது தேவி தேவி மகாமாயா, அதைத்தான் மகாமயின்னு சொல்லுவோம், தேவி மகாமாயா நேராக அவளுக்கு முன்னால் வந்து நிற்கிறாள். உங்களுடைய இந்த தவத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, உங்களுக்கு என்ன வரம் கேளுங்கோ தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறான், அந்த மாதிரி சொல்ல முடியாது, என்னால் வரம் கொடுக்க முடியாது, ஆனால் இறப்புங்கிறது நீங்கள் எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறான் தேவி. அப்புறம் இவங்களுக்கு வந்து மேலே வராங்க, பிரம்மாவனை பார்க்குறாங்க. பிரம்மா வந்து ஒரு தாமரை மலர் மேலே உட்காந்து வேதங்களையும் மந்திரங்களையும் ஜபிச்சுட்டுருக்கார். அப்போ நேராக பிரம்மனுக்கு முன்னால் ரெண்டு பேரும் போய் நிற்கிறான். நின்றுட்டு இந்த அழகான தாமரை மேலே உட்காந்துருக்கே இந்த இடத்த காலி பண்ணும், இந்த இடம் எங்களுக்கு, இந்த இடம் உனக்கு வேணும்னா எங்களோட யுத்தம் புரியணும், யுத்தம் பண்ணி யுத்தத்தில் ஜெயிச்சுட்டே தான் கண்டினியூ பண்ணு, இல்லை இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ பிரம்மனுக்கு புரிஞ்சிருது இவன் மது கைட பண்ணு அப்படின்னு, இவளை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுது. பிரம்மனுடைய பிரம்மக்கு ஞான கண்ணு மூலமாக தெரிஞ்சிடுது இவளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு. நேராக மகாவிஷ்ணுன்ற போகிறார். போயிட்டு இந்த மாதிரி மது கிழவன் ரெண்டு அரக்கர்கள் என்னை வந்து மிரட்டுறா அப்படின்னு. அப்போ இவருடைய பணியை காப்பாற்றணும், இல்லைன்னா படைப்பு தொழில் நின்றோம், உலகமே இருன்றோம். மகாவிஷ்ணு சிரிக்கிறார், சரி நான் பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக இந்த அரக்கர்கள்ட்ட வரா, அரக்கர்கள்ட்ட போர் புரிகிறார். பெருமாளை மகாவிஷ்ணுவே போர் புரிகிறார். அவர் வந்து சாதாரணமாக நினச்சின்னு வந்துட்டார். ஆனால் இவாளோட யுத்தம் பண்ண அந்த மது கடவருடைய ஆக்ரோஷமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கா, பண்ணி பண்ணி எவ்வளோ நாள்னா 5000 வருஷம். அவ்வளோ நாள் போர் புரிய புரிய இவங்களுடைய பலம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ மகாவிஷ்ணு முடிவு பண்ணுறார், சரி இது வந்து தேவி தான் இந்த மாதிரி வரத்தை இவாளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவி மகாமாயா போய் பார்க்குறாரு. பெருமாள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் தான் நான் யுத்தம் பண்ணலான்னு போனேன், போனால் யுத்தம் நீண்டுகிட்டே இருக்குது, முடிஞ்ச பாடு இல்லை, நானும் ஒரு 5000 வருஷம் போராடிருக்கேன், இப்போ இதுலேருந்து வெளியே எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறேன். கையை கட்டி தேவிக்கிட்ட கேட்குறார் மகாவிஷ்ணு. 4 கையில் 2 கையில் போர் புரிஞ்சுட்டு 2 கையை கட்டின்னு கேட்குறார் மகாவிஷ்ணு. அப்போது தேவி சிரிச்சுன்னு சொல்கிறார், இந்த ரெண்டு பேரும் உங்கள்கிட்டருந்து வந்தவா தான், அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இவாளோடைய போராடுறதுக்கு, ஏன்னா உங்கள்கிட்ட வந்தது தான் அது,
அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, மற்றபடி உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நான் வேணா இந்த இந்த போரை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு குழு வேணா என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறா தேவி. சரி, என்ன குழு அப்படின்னு கேட்குறாரு. ஈகோ, அவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கு. அந்த ஈகோவை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர் ஒரே நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போகிறா தேவி. அப்போ மகாவிஷ்ணு பிடிச்சிருந்தாரு அந்த பாயிண்ட்டை. சரின்னு நேர மது கேட பண்ணிட்ட வர்றார். வந்துட்டு போர் புரிகிற சமயத்தில் நடுவில் ஒரு வார்த்தை போடுறார். சரி, இப்போ நானும் 5000 வருஷமாக போராடிட்டுருக்கேன், நீங்களும் எங்களும் போராடிட்டுருக்கேன், இது முடிஞ்ச பாடு இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்கு, இப்போ இதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது, உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. நீ போர் வேணான்னு நீ வந்து நிறுத்தினா நீ தோத்துட்டதா அர்த்தம். அப்போ வரம்லாம் உன்னால் கொடுக்க முடியாது, வரங்கிறம்லாம் உன்னால் கொடுக்க முடியாது, கொடுத்தா நாங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் தான் இந்த போரில் ஜெயிச்சதும், நாங்கள் தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர வேணும் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறா ரெண்டு பேரும். உங்களுக்கு தேவையான வரத்தை கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஈகோவை டச் பண்ணி அந்த கொஸ்டினா வால்ட் வந்து வாங்கிட்டார் மகாவிஷ்ணு. அவங்க கேட்ட நொடியில் இவர் சொல்கிறார், உங்களுடைய இறப்பு எந்த மாதிரி வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னு வரத்தை கேட்குறாரு. உங்களுடைய எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது கொடுத்த வரம் கொடுத்தாச்சு, மது கேடவன் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும், நீங்கள் என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு ஏதோ வரத்தை கேட்டுட்டார். இப்போ இதில் வந்து பின்வாங்க முடியாது. ஸோ மது இப்படி சுற்றி பார்க்கலாம், மேலே கீழே சைடில் எல்லாம் ஜலம்தான், எல்லாம் சமுத்திரத்துக்கு அடியில் தானே இருக்கா, ஒரே ஜலம். அப்போது மது சொல்கிறான், அவனை பொறுத்தளவு இந்த லோகம் எல்லாமே வந்து ஜலம்தான், அவனுக்கு பெரிய நாலேஜ்லாம் இருக்காது இல்லையா, அவன் நினச்சிட்டுருக்கான் எல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் ஜலமாக தான் இருக்கும். அவன் சொல்கிறான், ஜலமே இல்லாத ஒரு ட்ரை பிளேஸில் நாங்கள் சாகரத்துக்கு விரும்புகிறோம் அப்படின்னு மது சொல்கிறோம். அப்போது பெருமாள் வந்து அந்த குதிரை முகத்தோட விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த ஜலத்துலேருந்து மேலே வர்றார், அவர் தொடைக்கு கீழே தான் அந்த ஜலம் சமுத்திரம் இருக்குது, தொடையில் வந்து ட்ரை பிளேஸ், அங்கே நேராக அவங்கள எடுத்துன்னு வந்து வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணி பிரம்மனை காப்பாற்றி பிரம்மண தொழிலை வந்து செய்ய ஸ்மூத்தாக பண்ணட்டும் அப்படின்னு பிரம்மன்கிட்ட சொல்லி, நீ இனிமேல் உன் வேலையை பார்க்கலாம், மது கைடபர் இனிமேல் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், வதம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறேன். இதான் வந்து இந்த ஹயக்ரீவர் அவதார கதை சுருக்கம். இந்த ஹய அப்படின்னா வந்து குதிரைன்னு அர்த்தம், கிரீவா ஹய சீரான்னு சொல்லுவோம், ஹய கிரீவான்னு சொல்லுவோம், இது வந்து கழுத்துன்னு அர்த்தம், குதிரை போன்ற கழுத்தை, குதிரை போன்ற முகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் குதிரை அப்படின்னா, குதிரை அப்படிங்கிறது வந்து ஆக்ஷனுக்கும் வேகத்துக்கும் அறிவுக்கும் இந்த குதிரைங்கிறது ஒரு சிம்பாலிக். ஸோ இதுதான் கதை. இப்போ இந்த கதையில் நம்மளுடைய எல்லாமே வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த கதைகள் புராணங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்கும். நம்ம குரியாசரில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கணேசன் யார், அவனை அவட்டம் ஏன் பண்ணுறோம், அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு ஒன்று பொருள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹயக்ரீவ கதைகளையும் என்ன பொருள் அப்படின்னு டீகோட் பண்ணோம்னா, இங்கே விஷ்ணு அப்படிங்கிறது வந்து, மகாவிஷ்ணு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய மைண்ட், இந்த மைண்டில் இருந்து என்ன உருவாருது, எண்ணங்கள், அதான் மது கைடபன். இந்த மது அப்படிங்கிறது வந்து தேன், ஹனி. இந்த கைடபன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்செக்ட், ஹனி பீன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து வாழ்க்கை வந்து தேன் மாதிரி இருக்கணும்னு நீ நினச்சா தேனி அங்கே வரத்தான் செய்யும்,
அதான் கைடபன். வாழ்க்கை தேனாக இருக்கணும்னா தேனியும் இருக்கத்தான் செய்யும், கரெக்டா? இந்த மது கைடபன் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, ரஜோகுணம் தமோ குணம். நமக்கு என்ன வேணும்? சாத்துவ குணம் வேணும். இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் சரி செய்யறதுக்கு இது எங்கேருந்து வந்தது? நம்ம கிட்ட இருந்து வந்தது. நம்மளுடைய மைண்டு தான் மகாவிஷ்ணு, அதைத்தான் தேவி சொல்கிறா. இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்து வந்தது தான் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா காமம் குரோதம், இந்த காமம் குரோதத்தில் எல்லாமே அடங்கியிருக்கும். இன்னைக்கு லோகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆட்டி படைக்கிற அசுரன் வந்து பொறாமை, இதில் அடங்கியிருக்கும். இந்த காம குரோதத்தில் அடங்கியிருக்கும் இந்த பொறாமை அப்படிங்கிறதா இன்னைக்கு மனுஷால போட்டு ஆட்டி படைக்கிறது. இந்த நல்ல குணம் வரணும். இது வெளியே இருக்கிற எனிமியை வந்து நீ பார்த்து அவளுடைய மூடு பார்த்து நீ ஒதுங்கிக்கலாம், இல்லை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளேயே இருக்கிற எனிமி போட்டி பொறாமை குரோதம் விரோதம் இதெல்லாம் நீ வந்து அழிக்கிறதுக்கு வருஷ கணக்காகும். அதனால தான் 5000 வருஷம் அப்படின்னு வச்சது. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு வருஷ கணக்காகும், ஈஸி கிடையாது. இதை தான் மது கைடவன் அப்படின்னு வச்சது. ஸோ இது அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய கதை. இதைத்தான் வந்து ஹயக்ரீவ ஜெயந்தி இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ராவண சுக்ல பௌர்ணமாசிய அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு இந்த ஆவணி ஆவட்டமும் பண்ணி நம்ம ஹயக்ரீவ ஜெயந்திக்கு பூஜை பண்ணுவோம். இந்த ஸ்ராவண மாச பௌர்ணமி அது எதுக்காக வச்சது அப்படின்னா, ஒரு கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து சரியான உகந்த நாள் அப்படிங்கிறத ஆவணி ஆட்டம் பண்ணுறோம். இந்த கல்வியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, கல்வி அப்படிங்கிறது வந்து விஸ்டம் நாலெட்ஜ், இந்த விஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த மைண்ட்லேருந்து வர்றது, இந்த மகாவிஷ்ணுட்டேருந்து வர்றது. இதை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் மூல கர்த்தா அப்படிங்கிறது சூரியன். இந்த சூரியன்லேருந்து தான் எல்லாமே வந்தது. ஒரு மலர் மலர்றதாகட்டும், ஒரு வெளிச்சம் வர்றதாகட்டும், இருளே வந்து சூரியன் இல்லாமல் இருந்தால் தான் வரும் இல்லையா? ஸோ சூரியனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இந்த சூரியனுடைய சஞ்சாரம் முழுமையாக எப்போ இருக்கணும்? 12 மாதத்தில் எப்போ இருக்குன்னா ஆவணி மாதத்தில் இருக்கும், ஸ்ராவண மாதம். இந்த ஸ்ராவண மாதத்தில் முழுமையாக இருக்கும் இந்த சூரியன். இந்த ஸ்ராவண மாதத்துலேயே பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனும் முழுமையாக இருக்கும், நமக்கு சூரியனும் முழுமையாக இருக்கும். சூரியன் வந்து ஆற்றல், சந்திரன் வந்து புத்தி, அந்த புத்தியும் சரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ சூரியனும் முழுமையான பரிபூர்ணமான சூரியன், பரிபூர்ணமான சந்திரன் ரெண்டும் இருக்கிறது நம்ம வந்து படிப்புக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பெரியவா வந்து அன்னைக்கு வச்சுருக்கான். இதனால தான் வந்து ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ராவண சுக்ல பௌர்ணமாசே அப்படின்னு வச்சது. அந்த ஆவணி அவிட்டம் வந்து அந்த மாதம் பௌர்ணமியில் இருக்கும், அன்றைக்கி தான் ஹயக்ரீவ ஜெயந்தி. இது நட்சத்திரம்னு பார்த்தா த்ரோண நட்சத்திரம் வரும், ஆனால் பௌர்ணமிங்கிறது வந்து ஆவணி அவிட்டத்தை சேர்ந்ததுனால நம்ம வந்து பௌர்ணமியை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறது. புரிஞ்சுது இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஓகே.